இல்லையா நம்ம விவசாயிகள். தமிழ்நாட்டில் கடந்த 25 வருஷத்துல பணக்காரரான விவசாயிகள் யாராவது இருந்தா என்ன கூப்பிட்டு நான் 1 கோடி ரூபாய் தரேன் சொத்தை விட்டாவது நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன். ஆனா ஒரு மாத்திரை சுகருக்கு மட்டும் மாசம் 2000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்றது என்கிட்ட பணம் இருக்கு. ஆனா ஒரு அரிசி 20 ரூபாய் 30 ரூபாய் கூட கொடுத்து வாங்குறதுக்கு பணம் இல்லை. அதிக விவசாயம் நடக்கிறது பஞ்சாப்ல, ஏன்னா அவங்கதான் எக்ஸ்போர்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து வேர்ல்டு வைட் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு. கேன்சர் எங்க அதிகமா இருக்குன்னு ஒரு லிஸ்ட் நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி பாருங்க. பஞ்சாப்ல தான் கேன்சர் அதிகமா இருக்கு, கேரளாவில் ரெண்டாவது, மூணாவது தமிழ்நாட்டில் இருக்கு. வணக்கம், பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இந்த மாதிரி விதைகளை எடுத்து சாக்கு பையில நீங்க கட்டி வைக்கலாம். அதாவது சணல் சாக்கு பையில சேமிச்சு வச்சீங்கன்னா அதை காய்ச்சி நல்ல முத்த விட்டு முதிர்ந்த நிலை எடுத்து வச்சீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஐயா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வயல் காடுகளில் நிறைய வந்து விலங்குகள் தாக்குதல் இருக்கு, அதை மாதிரி பண்ணி இந்த மாதிரியான காட்டு பண்ணியெல்லாம் வந்து விலங்குகள் தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு சில மாவட்டங்களில் நான் பார்த்தது என்னென்னா, எஃப்எம் ரேடியோ இருக்குங்கல்ல, எஃப்எம் ரேடியோவை 24 மணி நேரமும் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு வச்சிடுறாங்க. 2-3 லைட்டு சோலார் லைட் அங்கே எங்கே வச்சிடுறாங்க. எந்த விலங்கும் காட்டு விலங்குகள் தாக்குதல் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பயிற்சி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட். இயற்கை விவசாயத்தில் லாபம் இல்லை, இந்த கூற்றை ஏற்றுக்கிறதா இல்லையா? அண்ணன் வேறு இருக்கிறாங்க, நம்ம வெற்றிமார் அண்ணன், இதை ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். பாரம்பரிய நம்முடைய இயற்கை விவசாயத்தில் ப்ராஃபிட் இல்லைன்னா உலகத்திலேயே தலை சிறந்த கட்டிட அமைப்பை கட்டின நம்முடைய ராஜராஜ சோழ காலத்தில் தங்கத்தில் கூரை அமைச்சிருந்துருக்கிறான். அவன் பண்ணது பாரம்பரிய இயற்கை விவசாயம் தான். வெளிநாட்டுக்கு இங்கே இருந்தால் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க, நம்ம மக்கள் சாப்பிட்டது போக. அப்போ அதில் ப்ராஃபிட் இல்லாமல் அதில் ஈல்டு இல்லாமையாக பண்ணியிருப்பாங்க, நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய இந்த மாநாட்டினுடைய ஒரு கோரிக்கையை நான் என்ன கேட்குறேன்னா, சயின்டிஸ்ட் எல்லாரையும் நான் மதிக்கிறேன், நிறைய பயிற்சிகள் நம்முடைய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் நான் எடுத்திருக்கிறேன், சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க, நான் அதனால் அதை ஏற்றுக்கிறேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்னோட கேள்வி சயின்டிஸ்டுக்கெல்லாம், ஐயா எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எல்லாரையும் வெளியில் விடுறீங்க? இதை நம்முடைய டாக்டர் ஐயா வந்து நோட் பண்ணிக்கணும். 3 முறைக்கு மேலே எந்த நம்முடைய நெல் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து வர நெல்லை வந்து திருப்பி சாகுபடி பண்ணால் ஈல்டு வராது. நீங்கள் அதிக ஈல்டு கொடுத்தீங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை வந்துச்சு, அதனால வந்து குட்டரகங்களை கொண்டு வர வேண்டிச்சு, ஈல்டு அதிகமாக தேவைப்பட்டுச்சு, புது ரகம் கொடுத்தோம், எல்லாம் சரி. இன்னைக்கு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நம்ம கிட்ட உணவு எக்ஸஸாக இருக்கு, நெல் எக்ஸஸாக இருக்கு தமிழ்நாட்டில். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு விவசாயமே நாம எல்லாரும் நிப்பாட்டிட்டோம், பண்ணவே இல்லை. அப்படின்னாலும் நம்ம கிட்ட அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தேவையான நெல் மணிகள் இருக்கு. ஆனால் குடோன் இல்லை, பாதுகாப்பு பண்றதுக்கான நம்ம கிட்ட எந்த வசதியும் இல்லை. அதனால 30%-50% ஆண்டுதோறும் முளைச்சி போய் அழிவு போய் வீணா போகுது. இதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் ஐயா, இதெல்லாம் நம்ம மாநாட்டு கோரிக்கையா வைக்கணும். ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லாபம் அப்படிங்கிறது எங்க இருந்து லாபம் வரும், பயன்பாடே இல்லைன்னா லாபம் எங்க இருந்து வரும்? நம்ம பகுதியில் உற்பத்தி பண்றது சேலஞ்ச் இல்லை. நம்முடைய இங்க இருக்கக்கூடிய இயற்கை விவசாயி எல்லார்ட்டையும் கேளுங்க, எல்லாருக்கிட்டையும் நெல் இருக்கு, விற்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. விற்கிறது பிரச்சனையாக இருக்கும்போது நெல் என்ன உற்பத்தி பண்ண என்ன பண்ண போகிறோம்? அப்போ பயன்பாடு வரணுமா இல்லையா? பயன்பாட்டுக்கு நம்மக்கிட்ட இன்னொரு வகையில் நம்ம செலவு பண்ணுறோம், எங்கே கொண்டு ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுத்துட்ருக்குறோம். ஏங்க 40 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குறேங்க, ஆனால் 55 ரூபா சொல்கிறாங்க, 70 ரூபா சொல்கிறாங்க அரிசியை, என்னால் அவ்வளோ விலை கொடுத்தலாம் வாங்க முடியாது. ஆனால் ஒரு குவாட்ரு அது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் ஒரு மாத்திரை சுகருக்கு மட்டும் மாதம் 2000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணுறது என்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் ஒரு அரிசி 20 ரூபா 30 ரூபா கூட கொடுத்து வாங்குறதுக்கு பணம் இல்லை, இது யார் பிரச்சனை? அப்போ லாபம் பயன்பாடு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும், இயற்கை விவசாயத்தில் நஷ்டம் கிடையாது, ஏன்னா செலவுகள் இங்கே கிடையாது. நீங்கள் இன்னைக்கு ரஃபீக் அண்ணன் இருக்கிறதுனால அந்த கேள்வியை நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. செயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய, அதாவது உரம் பூச்சி மருந்து போட்டு விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா நம்ம விவசாயிகள், தமிழ்நாட்டில் கடந்த 25 வருஷத்தில் பணக்காரரான விவசாயிகள் யாராவது இருந்தால் என்கிட்ட கூப்பிட்டாங்க, நான் 1 கோடி ரூபா தரேன் சொத்தை விட்டாவது நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு விவசாயி கூட செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க லாபம் கிடையாது.
அப்புறம் என்ன இயற்கை விவசாயத்துல லாபம் இல்ல, இயற்கை செயற்கை விவசாயத்துல அது ஒரு இடத்துல போட்டு முளைச்சாவது போகுது, இங்க அதுக்கே வழி இல்லாம இருக்கிறோமே. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பயன்பாடு கொண்டு வரணும். எதுக்கு பயன்பாடு கொண்டு வரணும்? நோய்கள். இப்ப நான் சமீபத்துல வந்து மத்திய பிரதேசம் இந்தூர் போயிருந்து அங்க வந்து உலக தமிழர்கள் மாநாட்டில் வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கிற நோய்களை பத்தி சொன்னேன். அதுக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இந்தியாவில் அதிக விவசாயம் எங்க நடக்குது? அதிக விவசாயம் நடக்கிறது பஞ்சாப்ல. ஏன்னா அவங்க தான் எக்ஸ்போர்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து வேர்ல்டு வைடு அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு. கேன்சர் எங்க அதிகமா இருக்குன்னு ஒரு லிஸ்ட் நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி பாருங்க. பஞ்சாப்ல தான் கேன்சர் அதிகமா இருக்கு, கேரளாவில் ரெண்டாவது, மூணாவது தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ நேரடியாக நமக்கு தொடர்பு இருக்கல்ல இல்லைங்களா? எங்க செயற்கை விவசாயம் ரசாயனம் அதிகமா போடுறாங்களோ அங்கே கேன்சர் அதிகமா இருக்கு. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? நம்ம பண்ற வயல்ல போடுற பூச்சி மருந்துக்கும் கேன்சருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சிலர் சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப அந்த விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? நம்ம மக்களுக்கு அதை சொல்லணுமா இல்லையா? ஐயா நீ போடுற பூச்சி மருந்து நம்முடைய சந்ததியை அழிக்குது, எதிர்கால குழந்தைகளே இருக்காத மாதிரி இருக்கு, அவ்வளவு கொடிய நோயா இருக்குது. அப்ப அதுக்கு நம்முடைய இந்த மாநாட்டின் மூலமாக கோரிக்கையா வைக்கிறேன், நம்முடைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆல்ரெடி அரசாங்கம் வந்து ஒரு 6 மருந்து தடை பண்ணிருக்கு, மீதி மருந்தையும் சேர்த்து ஒரே தடை பண்ணணும் அப்படிங்கிறது. எனவே அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து நீங்க சிம்பிளா யோசிங்களேன், தேனி இருக்கு இல்லையா, தேனி வந்துட்டு அதனுடைய ராணி தேனியுடைய வாசனையை வச்சுதான் எந்த கூட்டில இருந்து வந்ததுன்னு திருப்பி அங்க போகுது, அதனுடைய வாசனை தன்மையை வச்சு மட்டும்தான். ஆனா அந்த ரசாயன பூச்சி மருந்து நம்ம வயல்ல அடிச்சிருந்தோம்னா அந்த தேனி தேனை எடுக்குது, ஒன்னு அங்கேயே இறந்துடுது. 15 நாளுக்குள்ள அந்த தேனி தேனை எடுத்துருந்துச்சுன்னா அங்கேயே இறந்துரும். 15 நாளுக்கு மேல அந்த தேனி அங்க போய் தேனை எடுத்துருச்சு அப்படின்னா அந்த தேனி வந்து தன்னுடைய நினைவாற்றலாம் விட்டுருது, எங்க இருந்து வந்தோங்கிறத மறந்துடுது. ஆனா திருப்பி திருப்பி பறந்து பறந்து அது இறந்து போகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மாமரம் வச்சேன் பூக்குது காய்க்கவே இல்லைப்பா, சப்போட்டா வச்சேன் காய்ப்பே இல்லை, கொய்யா வச்சேன் காய்ப்பே இல்லை. இது அத்தனையும் மகர்ந்த சேர்க்கையில காய்க்கக்கூடிய பூக்கக்கூடிய விஷயங்கள். மகர்ந்த சேர்த்துக்கு தேனியே இல்லைன்னா அப்புறம் எங்க இருந்து காய்க்கு எங்க இருந்து பூக்கும்? இது யாரோட தப்பு? ஒரு உயிரினத்தை நம்ம அழிச்சுட்டே இருக்கிறோம். நான் சொன்னது தேனி ஒரு உதாரணம், மண்புழு உப்பள்ளி வயல்ல கொட்டிப்படுறோம் யூரியாங்கிற பேர்ல. நம்மால வரைய ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, ஐயா கருவாடை வந்து நம்ம எப்படி பண்றோம், மீன்ல உப்பு போடுறோம் கருவாடை ஆகுது, மாங்காவில் உப்பு போடுறோம் ஊறுகாய் ஆகுது, அப்படின்னா என்ன? அதுல இருக்க நுண்ணுயிர் எல்லாம் செத்து போகுது, நீண்ட நாள் இருக்கு, வயல்ல கொண்டு உப்ப திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம், அப்ப அதுல இருக்க நுண்ணுயிர் செத்து போச்சுன்னா அப்புறம் அங்க என்ன நடக்கும்? இன்னைக்கு உரம் போட்டாலும் விளையல, என்னன்னு தெரியல, திட்டு திட்டா அப்படியே பயிர் கருவி போகுது அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், ஆயுள் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி டேட் எழுதியாச்சு. இதுக்கப்புறமும் நாம இந்த விழிப்புணர்வு அடையாமல் இன்னும் நாம வந்துட்டு இல்லை நாங்கள் பெருசாக பணம் சம்பாரிச்சிருவோம், விட்டதை பிடிக்கிறோம்னு சீட்டாட்டத்தில் சொல்கிற மாதிரி நாங்கள் சம்பாரிச்சிருவோம்னு பூச்சி மருந்தையும் உரத்தையும் அள்ளி கொட்டிகிட்டு இருந்தோம்னா இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களை நாம் இழக்க வேண்டியிருக்கோம். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக தான் சொல்கிறாங்க, இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய குழந்தைகள் இறக்க போகிறத பார்க்க போகிறாங்க அப்படின்னு. அது எவ்வளோ பரிதாபம், நம்ம தாத்தா செத்ததை பார்த்துருக்கோம், முப்பாட்டம் செத்ததை பார்த்துருக்கோம், 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முந்திருந்தாலும் 100 வயசு 110 வயசு வரைக்கும்லாம் இருந்தாங்க, இன்னைக்கு 45 வயசு தாண்டனாவே பெரிய சாதனை. இதுவா வளர்ச்சி. அப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? அப்போ விழிப்புணர்வு எல்லா இடத்துலையும் வரணும், உணவு எல்லா இடத்துலையும் எளிமையாக சமைக்க கொடுக்கணும். நம்ம உடனே சொல்லக்கூடாது அந்த அந்த துரித உணவுலாம் வேண்டாம், எதுவும் வந்து ரொம்ப வேகமாக வேண்டாம், முத நாளே ஊற வச்சு அடுத்த நாளே சமைச்சு அடுத்த நாள் வந்து நம்ம அதை வந்து அதில் இட்லி ஊற்றி முத நாள் வந்து இட்லி ஆக்கி அடுத்த நாள் தோசையாக்கி 3வது நாள் அதை வந்து ஆப்பமாக்கி 4வது நாள் வந்து பணியாரமாக சாப்பிடுவோம்னா யாருக்கு தெரியுது இன்றைக்கி? அதை முதல்ல சொல்லுங்கள். எல்லோரும் ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், எந்த மாவும் புளிக்க மாட்டேங்குது, அப்புறம் எங்கே தோசை ஆகிறது, பணியாரம் ஆகிறது, ஆப்பம் ஆகிறது? அப்போ இன்னைக்கு என்ன தெரியுதோ இந்த இளம் தலைமுறைக்கு என்ன தெரியுது? நெட்டை பார்த்து ஒரு விஷயத்த சமைக்க தெரியுது. அப்போ நெட்டில் கொடுங்க, பாரம்பரிய உணவு எப்படி சமைக்கிறது நெட்டில் போடுங்க, அதெல்லாம் வேணும். இப்போ எங்கே பாட்டி இருக்குது, கூட்டு குடும்பம் எங்கே இருக்குது, நீங்கள் பாட்டிக்கிட்ட எங்கே கற்றுக்கிறது, அம்மாட்ட எங்கே கற்றுக்கிறது? பிள்ளைங்க வந்து மாஸ்டர் டிகிரி வரைக்கும் காலேஜ் போயிடுது, அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, சுடுதண்ணி போடுறது எப்படின்னு கூகுளில் தான் பார்க்க முடியும், அப்போ எங்கேருந்து கற்றுக்க முடியும்? அப்போது நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்னா
இந்த பாரம்பரியமான விஷயங்களை எளிமையா எப்படி மக்களுக்கு சமைக்கிறது கொடுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய மாநாட்டில் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். ஏன்னா அதை எடுத்துட்டு போனா மட்டும்தான் பயன்பாடு அதிகரிக்கும். இன்னைக்கு நிறைய பயன்பாடு வந்து நடக்காம முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா அதை செய்ய தெரியல. ஒரு கருப்பு கவுனியில ஒரு பொங்கல் செய்யறது அப்படிங்கிறது சேலஞ்சா இருக்கு. ஒரு கருப்பு கவனி என்ன ஊற வச்சு முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து 10 விசில் வச்சாலும் வேக மாட்டேங்குது. உண்மைதான், இன்னைக்கு விற்கிற கேஸ் விற்கிற விலையில நம்ம 10 விசில் வச்சு வேக வச்சோம்னா என்ன ஆகிறது? வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரே ஒரு உடை தான், மிக்சியில் போட்டு ஒரு உடை உடைச்சிட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற நார் வந்து உடைப்பட்டுரும், எளிமையாக சமைக்கலாம், அவ்வளோதான். மீதி எல்லாம் நீங்கள் சாதாரண பொங்கல் பண்ணுற அதே மெத்தேடு தான். அதில் போடுற அந்த சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்ச வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையை வந்து நம்ம நெட்டில் போட்டோம்னா நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இப்போ யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் நண்பர்கள்லாம் அதை மாதிரி பதிவுகளை பதிவிட்டுருங்க. ஸோ அப்போ அது வந்து எளிமையான முறையில் மக்களுக்கு வந்து சென்றடையும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரே ஒரு இட்லி வெள்ளை வெளியேன்னு இருக்கணும், அது உப்பி வர்றதுக்கு அதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஆட் பண்ணணும், அப்போ தான் பொசு பொசுன்னு இருக்கும். ஏன் அப்படி இருந்து இருக்கணும்னா விஷம் அது எப்படி இருந்தாங்கண்ணா, அது வெள்ளையாக இருந்தாண்ணா கருப்பாக இருந்தாண்ணா, உளுந்தில் தோலை நீக்கிடுறோம் ஃபைபர் போயிட்டு. இந்த வெள்ளை அரிசி ஆல்ரெடி வந்து அது வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான், இது ரெண்டையும் போட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும், ஜம்மரிசி கொஞ்சம் போடுறோம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அது வந்து பொசு பொசுன்னு பார்த்தா அதுக்கு சூடாப்பு கொஞ்சம் கடைகளில். நம்முடைய ரொம்ப எளிமையாக புரியறதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு பெண்கள் இங்கே இருக்கிறீங்க இல்லையா, மாணவிகள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஒரு தோடு வாங்க போகிறீங்க கடைக்கு, ஒரு செப்பல் வாங்க போகிறீங்க, ஒரு வளையல் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு புடவை எடுக்க போகிறீங்க, அப்படி நேராக போயிட்டு இதான் செப்பல் இதான் தோடு இதான் புடவைன்னு எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? ஆண்களும் சொல்லலாம், அவங்க அவங்க வீட்டுக்கார அம்மா வளைச்சிட்டு போயிட்டு போனோன்னு அப்படி எடுத்துகிட்டு வர்றாங்களா? வாய்ப்பே இல்லை. இல்லை சரி, நம்ம தான் நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஆ சரி ஐயா இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்துடுறமா. இல்லை நமக்கு தான் ஒரு கார் வாங்கினா போனதும் ஒரு ஷோரூமுக்கு போய் இந்த காரை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறமா, ஒரு பைக் வாங்கினா அப்படி பண்ணுறமா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பொருள் நமக்காக வாங்கும்போது அப்படி பண்ணுறமா, ஒரு வாட்சோ மொபைலோ போனோ வாங்கினதை அப்படியே வந்துடுறமா? இல்லை இல்லை. ஆனால் நம்ம வை இது அத்தனையும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு தேவை. நம்ம குழந்தைக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம், நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து நல்ல படிப்பை கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், அத்தனையும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த போகுது, உயிரோடு இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த போகுது. அந்த உயிருக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியமானது உணவு. அந்த உணவை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த ஹோட்டலில் என்ன கலராக இருக்கோ அது எப்படி வாசனையாக எண்ணெயை வச்சு பண்ணுறானோ அதை போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம எப்படி வேணுமோ அனுமதிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம வாங்கி உள்ளே தள்ளுறோம். அது எந்த எந்த விவசாயி என்ன கெமிக்கலை போட்டு உற்பத்தி பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தரம் கூட்டி அதை மதிப்பு கூட்டி அதுக்கு என்ன மருந்து போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி வச்சாங்கிறது நமக்கு தெரியாது. திருப்பி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி உணவாக மாற்றுறாங்கன்னு நமக்கு தெரியாது. எதையும் பார்க்காம நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறோம், நம்ம குழந்தைங்களுக்கு அதை அனுமதிக்கிறோம். கடைசியா நிறைய நான் பார்த்துட்டேன், உயிரிழப்பு வரும்போது இறக்க போற காலத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி காவந்து பண்ணிட முடியுமா அப்படின்னா என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில் பெரிய பைபாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே வாரிசு, அவரும் டாக்டர் பிள்ளையும் டாக்டர், பிள்ளை இறந்து போச்சு, அவர் பையன் இறந்துட்டார். ஒரு டாக்டருடைய மகள் 13 வயசு குழந்தை இறந்து போயிட்டு, அவர் டாக்டர் அவர் ஓனாக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு, இறந்து போயிட்டு. இதை பயமுறுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, பட் இது தொடர்ந்து நம்முடைய சொந்தங்களில் நம்முடைய கிராமங்களில் நம்ம பகுதியில் நடக்கக்கூடாது. அப்போது இது மாதிரியான மாநாடுகளில் நாம் தீர்மானங்களில் கொண்டு வர வேண்டியது இயற்கை விவசாயத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம். இப்போ இயற்கை விவசாயம் உலக சுகாதார மையம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்ம நிற்கிற இடத்துக்கு கீழே இருக்கிற மண்புழுவிலிருந்து வயலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லேருந்து நம்முடைய செடி கொடி மரம் வண்ணத்திப்பூச்சிலிருந்து பறவைகளிலிருந்து விலங்குகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனித இனம் இங்கே ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்குது. மனித இனமே அப்போ தான் வாழ முடியுங்க, இல்லைன்னா கொரோனா மாதிரி கொடுமையான ஆயிரக்கணக்கான உயிர்கொல்லி நோய்களுக்கு நம்ம ஆளாக வேண்டிய இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது உலக சுகாதார மையம் சொல்லுது.